அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற ஒரு தேர்வில் இருந்து ஒரு இருபத்தி ஐந்து முக்கியமான கொஷின்ஸ் நம்ம வந்து எடுத்து பார்க்க போகிறோம் இந்த இருபத்தி ஐந்து கொஷின்ஸ் மட்டும் இல்லை அது தொடர்பான நிறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் பார்ட் ஒன் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா பார்ட் ஒன் ஸோ பார்ட் டூ பார்ட்டு த்ரீன்னு சொல்லிவிட்டு தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ வரும் முடிஞ்சி வரைக்கும் நோட்டு போட்டு இந்த கொஷின்ஸ் நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸ் வந்து எழுதி வச்சுக்கோங்க அது கூட எக்ஸ்ட்ரா சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸும் வந்து எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஷின் இந்தியாவில் முதன் முதலாக லோக் ஆயுக்தா கொண்டு வந்த மாநிலம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின் நிறைய டைம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வந்து இந்த கொஷின் கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா இந்தியாவில் முதன் முதலாக லோக் ஆயுக்தா கொண்டு வந்த மாநிலம் வந்து மகாராஷ்ட்ரா ஸோ எந்த வருஷம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஸோ வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த லோக் ஆயுக்தா எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் லஞ்சத்தை ஒழிக்க லஞ்சத்தை ஒழிக்க கொண்டு வரப்பட்ட ஒரு அமைப்பு தான் லோக் ஆயுக்தா அமைப்பு இந்த லோக் ஆயுக்தா அமைப்பை பற்றி கிருஷ்ணன் சார் வந்து ஒரு சூப்பரான வீடியோ வந்து கொடுத்துருக்காரு அந்த வீடியோ வந்து பார்த்து முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க அடுத்து இரண்டாவது கொஷின் பார்க்கலாம் கீழ்கண்டவற்றில் எவை லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா இந்தியாவில் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று கூறியது ஆன்சர் பார்த்தீங்கன்னா நிர்வாக சீர்திருத்த ஆணையம் ஒரே தேர்வில் ரெண்டு கொஷின் கேட்டிருக்காங்க அப்போ ரொம்ப ஒரு முக்கியமான தலைப்பு இதை பற்றி கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிக்கணும் ஸோ கிருஷ்ணன் சார் வீடியோ முழுமையாக பாருங்கள் லோக்பால்னா என்ன லோக் ஆயுக்தானா என்ன அப்படின்றது நீங்கள் முழுமையாக தெரிஞ்சிக்கலாம் ஸோ லோக் ஆயுக்தா வந்து மொத மொதல் மகாராஷ்டிராவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்துருந்தோம் ரெண்டுமே ரொம்ப முக்கியமான கொஷின் அடுத்து பார்ப்போம் ஹமுக்த மால்யாதாவை எழுதியவர் யார் ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின் டிஎன்பிஎஸ்சியில் இதுக்கு முன்னாடியே கேட்டிருக்காங்க இந்த கொஷின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண தேவராயர் கிருஷ்ண தேவராயர் பார்த்தீங்கன்னா இந்த நூலை வந்து தெலுங்கு மொழியில் வந்து எழுதியிருக்காரு ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க தெலுங்கு மொழியில் வந்து எழுதியிருக்காரு இந்த நூல் டிஎன்பிஎஸ்சியில் இதுக்கு முன்னாடி கேட்ட கொஷின் அப்படி தான் கேட்டிருக்காங்க அமுக்த மாலியாத என்ற நூல் எந்த மொழியில் எழுதப்பட்டதுன்னு கொஷின் கேட்டிருக்காங்க தெலுங்கு மொழி இந்த நூல் பார்த்திங்கன்னா ஆண்டாலை பற்றி எழுதப்பட்ட நூல் இரண்டாவது ஒரு பாயிண்ட்டாக ஆண்டாலை பற்றி எழுதப்பட்ட நூல் கிருஷ்ண தேவராயர் இது இல்லாமல் இன்னொரு ரெண்டு நூல் வந்து எழுதியிருக்காரு உஷா பரிணயம் ஜாம்பவதி கல்யாணம் இது ரெண்டுமே சமஸ்கிருத நூல் உஷா பரிணயம் ஒன்று ஜாம்பவதி கல்யாணம் ஒன்று இந்த ரெண்டு நூல் வந்து சமஸ்கிருத சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட நூல் கிருஷ்ண தேவராயருடைய ஆட்சி காலம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தொம்போது வரைக்கும் அவருடைய ஆட்சி காலம் லெவன்த்து ஸ்டாண்டர்டு நியூ புக்கில் விஜயநகர பாமணி பேரரசு லெசன் பாடிங்க ரொம்ப ஒரு சூப்பரான லெசன் கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த கொஷின் பார்க்கலாம் நான்காவது கொஷின் இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா முனைவர் எம்எஸ் சுவாமிநாதன் பசுமை புரட்சியோட தந்தை யார் எம்எஸ் சுவாமிநாதன் ஆப்ஷன் டி பாருங்கள் வர்க்கீஸ் குரியன் இவர் யார் அப்படின்னா வெண்மை புரட்சியின் தந்தை ஸோ பசுமை புரட்சியின் தந்தை வந்து எம்எஸ் சுவாமிநாதன் வெண்மை புரட்சியின் தந்தை வந்து வர்க்கீஸ் குரியன் ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் வந்து எழுதி வச்சுக்கோங்க அடுத்து விநாயன் வந்து ஐந்து ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின் இந்திய தேசிய காங்கிரஸ் கீழ்கண்டவற்றுள் எந்த நாளை முதல் சுதந்திர நாளாக அறிவித்தது ஆன்சர் பார்த்திங்கன்னா ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் லாகூரில் நடைபெற்ற மாநாட்டில் முழு சுதந்திர தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அந்த தீர்மானத்தின்படி ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் முதல் சுதந்திர நாளாக அறிவித்தது ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது லாகூர் காங்கிரஸ் மாநாடு முழு சுதந்திர தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அது நிறைய டைம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க அந்த கொஷின் ப்ளஸ் முதல் சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்டது வந்து ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இந்த நாளை நினைவு கூறும் வகையில் தான் அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸோ இந்த நாளை நம்ம வந்து நினைவில் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அரசியலமைப்பு கரெக்டாக அந்த நாளில் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் குடியரசு தினமாக நம்ம வந்து கொண்டாடிட்டுருக்கோம் ஸோ அடுத்த கொஷின் விநாயகன் ஆறு கீழ்கண்ட வம்சங்களில் எந்த ஒன்று மிக குறுகிய காலம் ஆட்சி புரிந்தது கொஷின் பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தான் லெசன் படிச்சீங்கன்னா இந்த கொஷின் வந்து அட்டன் பண்ணிடலாம் ஸோ சுல்தான்களின் காலம் ஃபஸ்ட்டு வந்து ஆன்சர் வந்து பார்த்துக்குவோம் கில்ஜி வம்சம் ஆன்சர் வந்து கில்ஜி வம்சம் சுல்தான்களின் காலம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஆறிலிருந்து நான் சொல்லக்கூடிய எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க ஆயிரத்தி இரநூத்தி ஆறில் இருந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு வரைக்கும் சுல்தான்களின் காலம் இது ஒரு பாயிண்ட்ஸ் முக்கியமான பாயிண்ட்ஸு அடுத்து அடிமை வம்சம் அதனுடைய காலம் சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க ஆயிரத்தி இரநூத்தி ஆறில் இருந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு வரைக்கும் அடிமை வம்சத்தோட காலம் கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு வருஷம் அடிமை வம்சம் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க அதற்கடுத்து கிழ்ச்சி வம்சம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறில் இருந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபது வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது வருஷம்தான் ஆட்சி பண்ணியிருக்காங்க அடிமை கில்ஜி அடுத்து பார்த்திங்கன்னா துக்லக் வம்சம் துக்லக் வம்சம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி இருபதுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி பதினாலு வரைக்கும் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி நாலு வருஷம் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க அடுத்து இடையில் பார்த்தீங்கன்னா சையது வம்சம் வந்து எழுதி எழுதி வச்சுக்கோங்க அது கொடுக்கல சையது வம்சம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி இருந்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருக்காங்க லோடி வம்சம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி இருந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு வரைக்கும் கிட்டத்தட்ட எழுவத்தி ஏழு வம்ஸ் எழுவத்தி ஏழு வருஷம் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க ஸோ குறைந்தபட்சம் அப்படின்னா கில்ஜி வம்சம்தான் முப்பது ஆண்டுகள் அதிகபட்சமாக துக்லக் வம்சம் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி நாலு ஆண்டுகள் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க ஸோ ஆன்சர் இப்போ வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கும் கில்ஜி வம்சம் டெல்லி சுல்தான் லெசன் போய் புக்கில் படிங்க தெளிவாக கண்டிப்பாக ஒரு கொஷின் உண்டு அடுத்து ஏழாவது லெஸ் ஏழாவது கொஷின் பதினோராவது ஐந்தாண்டு சுகாதார திட்டத்தின் முக்கிய தொலைநோக்கு பார்வை என்பது ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்து மக்களின் சுகாதாரம் பொருளாதாரத்திலிருந்து இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க லெவன்த்து ஸ்டாண்டர்டு நியூ புக் வந்து படிங்க இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிடலாம் அடுத்து எட்டாவது கொஷின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு அலுவல் மொழி ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் ஆன்சர் பார்த்திங்கன்னா பிஜி கேர் ஸோ எக்ஸ்ட்ரா சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்க அலுவல் மொழி ஆணையம் வந்து அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அலுவல் மொழி ஆணையம் வந்து அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு எது அலுவல் மொழி ஆணையம் வந்து அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு இரண்டாவது பாயிண்ட்டு அலுவல் மொழி சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் அலுவல் மொழி சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இப்போ அலுவல் மொழி பற்றிய பகுதி பார்த்திங்கன்னா பகுதி வந்து பதினேழு மொத்தமாக இருபத்தி ஐந்து பகுதி வந்து இருக்குது இருபத்தி ஐந்து பகுதியில் பதினேழாவது பகுதி பார்த்திங்கன்னா அலுவல் மொழி பற்றிய பகுதி சரத்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் அலுவல் மொழி பற்றிய சரத்து ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு எழுதி வச்சுக்கோங்க அடுத்த கொஷின் பார்க்கலாம் எந்த நதி அரப்பாவில் உள்ள தானிய கிடங்கிற்கு போக்குவரத்தாக இருந்தது ஆன்சர் பார்த்திங்கன்னா ரவி ரவி இல்லை ராவின்னு எழுதி வச்சுக்கோங்க ராவி நதி எந்த நதி அரப்பாவில் உள்ள தானிய கிடங்கிற்கு போக்குவரத்தாக இருந்தது ராவி நதி இந்த அரப்பா என்பது பார்த்திங்கன்னா ஒரு சிந்தி மொழி சொல் இதனுடைய பொருள் பார்த்திங்கன்னா புதையுண்ட நகரம் என்பது பொருள் ஸோ சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி முத்து கணேசன் சார் வந்து ஒரு சூப்பராக ஒரு வீடியோ வந்து கொடுத்துருக்காரு அந்த வீடியோ வந்து பார்த்துக்கோங்க கண்டிப்பாக ஒரு கொஷின் கேரண்டி சிந்து சமவெளி நாகரிக நாகரிகத்திலேருந்து கொஷின் கேட்பாங்க அடுத்த கொஷின் பார்க்கலாம் விநாயகன் வந்து பார்த்து தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கத்தில் பங்கு கொண்டமைக்காக சிறைவாசத்தை அனுபவித்தவர் யார் ஹேன்சர் பார்த்தீங்கன்னா வவு சிதம்பரம் தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கத்தில் பங்கு கொண்டமைக்காக சிறைவாசத்தை அனுபவித்தவர் யார்னா வவு சிதம்பரம் சுதேசி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து எழுதி வச்சுக்கோங்க சுதேசி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து வவு வவுசி பார்த்திங்கன்னா மொத்தமாக நாற்பது ஆண்டுகள் வந்து அவர் வந்து சிறையில் வந்து இருந்திருக்காரு ஒரு டிஎன்பிசி கொஷினில் வந்து கேட்டிருக்காங்க வவு சிந்தபரனார் பார்த்தீங்கன்னா எத்தனை ஆண்டுகள் சிறையில் இருந்தார் அப்படின்னு வந்து கொஷின் கேட்டிருக்காங்க நாற்பது ஆண்டுகள் ஸோ எக்ஸ்ட்ரா ரெண்டு பாயிண்ட்டு சுதேசிகம் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து வவு சிந்தபண்ணார் மொத்தமாக நாற்பது ஆண்டுகள் வந்து சிறையிலே வந்து இருந்திருக்காரு ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாம் பதினொன்று பொறுத்துக மாநிலங்கள் வந்து கொடுத்துருக்காங்க மாநிலங்களவை உறுப்பினர்கள் வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக மாநிலங்கள் அவையில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னா இரநூத்தி ஐம்பது இந்த இரநூத்தி ஐம்பதில் இரநூத்தி முப்பத்தி எட்டு உறுப்பினர்கள் வந்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இருந்து செலக்ட் பண்ணுறாங்க ஒரு பன்னிர பன்னிரெண்டு உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் பண்ணுறாரு ஸோ இரநூத்தி ஐம்பதில் இரநூத்தி முப்பத்தி எட்டு ஒன்று பன்னிரெண்டு ஒன்று அந்த இரநூத்தி முப்பத்தி எட்டு உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கு ஏற்ப வந்து பிரிச்சுருக்காங்க இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்க தமிழ்நாடு தமிழ்நாட்டில் மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா பதினெட்டு இரண்டாவது மேற்கு வங்காளம் பார்த்தீங்கன்னா பதினாறு மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை பதினாறு மகாராஷ்டிரா பார்த்தீங்கன்னா பத்தொம்பது மத்திய பிரதேசம் வந்து பதினொன்று இது வந்து மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை மாநிலங்கள் அவை பார்த்திங்கன்னா ஒரு நிரந்தரமான அவை கலைக்க முடியாது மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் பார்த்திங்கன்னா ஆறு ஆண்டுகள் ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து எழுதி வச்சுக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி வந்து கரெக்டானது வரும் ஆப்ஷன் பி அடுத்து விநாயகன் பன்னிரெண்டு டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலின் ஆசிரியர் ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஜவஹர்லால் நேரு டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலின் ஆசிரியர் வந்து ஜவஹர்லால் நேரு அடுத்து பதிமூணு முகலாயர் காலத்தில் ஜரிபானா மற்றும் மகாசிலானா என்ற வரிகளை பயிரிடுவோர் மீது சுமத்தியவர் யார் ஆன்சர் பார்த்திங்கன்னா செர்ஷா ஷெர்ஷாவோட ஆட்சி காலம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பதுலிருந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து வரைக்கும் ஸோ முகலாயர் லெசன் நீங்கள் படித்தீங்கன்னா இந்த கொஷின் வந்து அட்டன் பண்ணிடலாம் லெவன்த்து ஸ்டாண்டர்டில் முகலாயர் லெசன் இருக்குது ஸோ படிச்சுக்கோங்க கண்டிப்பாக ஒரு கொஷின் உண்டு ஸோ செர்ஷாவோட ஆட்சிக்காலம் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பதுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து வரைக்கும் இவருடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா பரீத்து நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க இவருடைய இயற்பெயர் என்ன பரீத்து இவர் வந்து சூர் வம்சத்தை வந்து தொடங்கியவர் யார் அப்படின்னா ஷர்ஷா இவரை நவீன நாணய முறையின் தந்தை என்று அழைப்பர் ஷர்ஷாவை வந்து நவீன நாணய முறையின் தந்தை என்று அழைப்பர் இவர் வந்து தாம் என்ற ஒரு வெள்ளி நாணயத்தை வந்து வெளியிட்டிருக்கார் இவரை பற்றி இந்த மூலாய லெசன் படிக்கும்போது நீங்கள் நிறைய தெரிஞ்சிக்கலாம் சரிங்களா ஸோ என்னென்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்லியிருக்கேன் இவருடைய ஆட்சி காலம் வந்து சொல்லியிருக்கேன் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பதுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தைந்து வரைக்கும் அவருடைய இயற்பெயர் வந்து பரீத் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன் நவீன நாணய முறையின் தந்தை இவர் தாம் அப்படின்ற ஒரு வெள்ளி நாணயத்தை வந்து வெளியிட்ருக்காரு ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க முகலாயர் லெசன் மறக்காமல் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் வந்து படிங்க பதினாலு பின்வரும் எந்த கூற்று என் ஏ தொடர்புடையது ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ முகவுரை அரசியல் அமைப்பின் அடையாள அட்டை என்று சொன்னவர் தான் என் ஏ பால்கிவாலா அடுத்த ஆப்ஷன் பி பாருங்க முகவுரை நமது இறைமை பெற்ற ஜனநாயக குடியரசின் ஜாதகம் இந்த ஜாதகம் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா கே எம் முன்ஷி அதை எழுதி வச்சுக்கோங்க அடையாள அட்டை அப்படின்னு சொன்னவர் வந்து என் ஏ பால்கிவாலா முகவுரைய ஜாதகம் என்று சொன்னவர் யார் அப்படின்னா கே எம் முன்ஷி முகவுரை முகவுரை வந்து அரசியலமைப்பின் திறவுகோல் என்று சொன்னவர் யார் அப்படின்னா எர்னஸ்ட் பர்கர் மூணுமே ரொம்ப முக்கியமான கொஷின் ஸோ அடையா அடையாள அட்டை ஜாதகம் திரவுகோல் அடுத்து விநாயகன் பதினைந்து பதினேழாவது பாராளுமன்றத்தின் சபாநாயகர் ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஓம் பிர்லா பதினேழாவது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க பதினாறாவது பாராளுமன்றம் பார்த்திங்கன்னா சுமித்ரா மகாஜன் பதினாறு வந்து சுமித்ரா மகாஜன் பதினேழு வந்து ஹோம் பிர்லா அடுத்து விநாயகன் வந்து பதினாறு யாருடைய ஆட்சி காலத்தில் மகாயான புத்த மத பிரிவு உருவாயிற்று ஆன்சர் பார்த்தீங்கன்னா கனிஷ்கர் ஆட்சி காலத்தில் புத்த மத பிரிவு பார்த்திங்கன்னா கனிஷ்கர் ஆட்சி காலத்தில் இரண்டு பிரிவாக வந்து பிரியுது ஒன்று மகாயானம் ஒன்று இன்னொன்று இனாயானம் அப்படின்ற ஒரு பிரிவு மகாயானம் இனாயானம் ஸோ கனிஷ்கர் ஆட்சி காலத்தில் நாலாவது புத்த மாநாடு நான் சொல்லக்கூடியது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க கனிஷ்கர் வந்து ஆட்சி காலத்தில் நாலாவது புத்த மாநாடு காஷ்மீரில் வந்து நடைபெற்றது அந்த மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் யார் அப்படின்னா வசுமித்திரர் ஸோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நாலாவது புத்த மாநாடு யாருடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்றது அப்படின்னு கூட கொஷின் கேட்கலாம் கனிஷ்கர் அடுத்து விநாயகன் வந்து பதினேழு ஓசோன் படலத்தை பாதுகாப்பதற்காக சர்வதேச நாளாக ஐக்கிய நாடுகள் அறிவிக்கப்பட்ட தினம் ஆன்சர் பார்த்திங்கன்னா செப்டம்பர் பதினாறு ரொம்ப முக்கியமான கொஷின் டிஎன்பிசியில் ஏற்கனவே கேட்டிருக்காங்க ஓசோன் படலத்தை பாதுகாப்பதற்காக சர்வதேச நாளாக ஐக்கிய நாடுகள் அறிவிக்கப்பட்ட தினம்தான் செப்டம்பர் பதினாறு இந்த ஜூன் அஞ்சு இருக்குது பாருங்கள் ரொம்ப முக்கியமான கொஷின் இதுவும் நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் ஐந்து ஸோ செப்டம்பர் பதினாறு ஒன்று ஜூன் ஐந்து ஒன்று ரெண்டுமே ரொம்ப முக்கியமான கொஷின் எழுதி வச்சுக்கோங்க அடுத்து வினா எண் பதினெட்டு நிக்கோடின் டேஸ் வகையை சார்ந்த போதை மருந்தாகும் ஆன்ஸர் பார்த்தீங்கன்னா கிளறுவூட்டிகள் நிக்கோடின் கிளறுவூட்டிகள் வகையை சார்ந்த போதை மருந்தாகும் இந்த கொஷின் பார்த்திங்கன்னா மனித நலன் மற்றும் நோய்கள் அப்படின்ற ஒரு லெசனில் இருந்து இந்த கொஷின் வந்து எடுத்திருக்காங்க ஸோ பன்னிரெண்டாம் வகுப்பு பயாலஜி புக்கில் இந்த கொஷின் இருக்குது ஸோ பார்த்து படிச்சுக்கோங்க விநாயன் வந்து பத்தொம்போது பொருளாதார சீர்திருத்தம் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு எந்த காங்கிரஸ் அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டது ரொம்ப ரொம்ப பொருளாதாரத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிவி நரசிம்மராவ் பொருளாதார சீர்திருத்தம் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு எந்த காங்கிரஸ் அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டது பிவி நரசிம்மராவ் ஸோ நிறைய டைம் கொஷின் கேட்டிருக்காங்க திரும்ப கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது தெளிவாக பார்த்துக்கோங்க விநாயன் வந்து இருபது ஒரு உணவு சங்கிலியில் அடங்கி உள்ளவை ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தயாரிப்பாளர் நுகர்வோர் மற்றும் அழித்தல் அழித்தல் அல்லது சிதைப்பவை தயாரிப்பாளர் அப்படின்னா தாவரங்கள் நுகர்வோர் பார்த்திங்கன்னா விலங்குகள் அழித்தல் அல்லது சிதைத்தல் பார்த்திங்கன்னா பாக்டீரியாக்கள் ஸோ ஒரு உணவு சங்கிலியில் அடங்கி உள்ளவை பார்த்திங்கன்னா தயாரிப்பாளர் நுகர்வோர் அழித்தல் தாவரவியல்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ பார்த்துக்கோங்க அடுத்து இருபத்தி ஒன்று ஒன்றிய பிரதேசமான இருந்து மக்களவைக்கு எத்தனை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் ஏன்சர் பார்த்திங்கன்னா ஏழு ஸோ டெல்லியிலிருந்து மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உறுப்பினர்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஏழு இதே தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பது ஸோ தமிழ்நாட்டில் இருந்து மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து முப்பத்தி ஒம்பது அடுத்து விநாயகன் வந்து இருபத்தி இரண்டு வேத காலத்திற்கு திரும்புங்கள் என்ற முழக்கத்தை வழங்கியவர் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா தயானந்த சரஸ்வதி இவர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு ஆரிய சமாஜம் என்ற அமைப்பை நிறுவினார் எந்த வருஷம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஐந்து ஆரிய சமாஜம் என்ற அமைப்பை வந்து நிறுவினார் இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா மூல் சங்கர் தயானந்த சரஸ்வதியோட இயற்பெயர் பார்த்திங்கன்னா மூல் சங்கர் இவர் வந்து சுத்தி இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை வந்து தொடங்கினார் எதுக்காக அப்படின்னா மதம் மாறிய இந்துக்களை மீண்டும் இந்து சமயத்தில் இணைப்பதற்காக சுத்தி அப்படின்ற ஒரு இயக்கத்தை வந்து தொடங்கினார் ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின் அதுவும் ஸோ ஆரிய சமாஜம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தைந்து அது நோட் பண்ணி வச்சுக்கோங்க மூல் சங்கர் அப்படின்ற அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க அவருடைய இயற்பெயர் சுத்தி இயக்கம் அது நோட் பண்ணி வச்சுக்கோங்க வேத காலத்திற்கு திரும்பங்கள் சுவாமி தயானந்த சரஸ்வதி இருபத்தி மூணு பேரரசர் இரண்டாம் பகதூர் ஷா செப்டம்பர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு எங்கு நாடு கடத்தப்பட்டார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரங்கூன் ரொம்ப ஒரு முக்கியமான லெசன் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான லெசன் கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பாங்க தெளிவாக படித்து வச்சுக்கோங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சி அடுத்து இருபத்தி நாலு வந்தே மாதரம் என்ற தேசபக்த கோஷத்தை வழங்கியவர் யார் ஆன்சர் பார்த்திங்கன்னா பக்கிம் சந்திர சட்டர்ஜி இந்த வந்தே மாதரம் பார்த்தீங்கன்னா வங்காள மொழியில் எழுதப்பட்ட ஆனந்த மடம் என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பாடல்தான் ஆனந்த மடம் என்ற நூல் எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி இரண்டு இந்த வந்தே மாதரம் பாடல் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தாறாவது வருஷம் கல்கத்தாவில் நடைபெற்ற மாநாட்டில் ரவீந்திரநாத் தாகூர் வந்து மொத மொதல் இந்த பாடலை வந்து பாடியிருப்பார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தாறு இந்த வந்தே மாதரம் பாடல் வந்து ஏற்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலு ஸோ வந்தே மாதரம் பார்த்திங்கன்னா ஒரு வங்காள மொழி ஆனந்த மடம் அப்படின்ற நூல் வந்து எடுத்திருக்காங்க இந்த ஆனந்த மடம் நூல் வந்து எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி இரண்டு இந்த பாடலை மொத மொதல் ரவீந்திரநாத் தாகூர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தாறில் கல்கத்தா மாநாட்டில் வந்து பாடுறாரு இந்த பாடல் ஏற்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏற்கப்பட்டது இருபத்தி ஐந்தாவது கடைசி கொஷின் பிரதம மந்திரி கிரிஸ் சின்சாய திட்டத்தின் நோக்கம் எதை அடைய வேண்டும் ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறவங்க இந்த மாதிரி திட்டங்களுக்கு முக்கியமாக இம்பார்ட்டன்ட் கொடுத்து ப படிச்சிக்கோங்க கண்டிப்பாக யோஜனாவை பற்றி ஒரு கொஷின் அல்லது இரண்டு கொஷின் கண்டிப்பாக ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் கேட்குறாங்க ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ பாசன வசதி வயல்வெளி வரை அடைய நன்று திரட்டிய முதலீடு ஸோ கொஷின் படிக்கிற பார்த்துக்கோங்க பிரதம மந்திரி கிரீஸ் சின்சாய திட்டத்தின் நோக்கம் ஆன்சர் பார்த்திங்கன்னா பாசன வசதி வயல்வெளி வரை அடைய நன்று திரட்டைய முதலீடு ஸோ டோட்டலாக இருபத்தி ஐந்து கொஷின்ஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சோழ பாண்டியனில் இணைவதற்கு வாய்ப்பளித்த அனைவருக்குமே நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ